தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஒரு போது முனை பிரியானிலையான உறவு நெஞ்சு வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் முன்னாமும் நான் சொல்ல வேண்டும். ஒரு போது முனை பிரியானிலையான உறவு நெஞ்சு வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கனவிலும் நீயே நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே நினைவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் முனை பிரியானில உறவு நின்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும். அன்பு இயேசுவே, ஒரு நாளும் உமை மறவாத நிலை வேண்டும். எனது உடல் எரிந்தாலும் கூட என் ஆன்மாவானது உம் புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, இந்த காலகட்டத்தில் மணிப்பூரில் நிகழும் நிகழ்வுகளால் இந்த ஒரு ஆழமான வார்த்தை எங்களுள் புதுப்பிக்கின்றது. எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும், என் உயிரையே உமக்காக அர்ப்பணிக்க நேரிட்டாலும் கூட எனது இறுதி மூச்சு உள்ளவரை உமது நாமத்தினை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் வாழ்ந்தாலும் அது இறைவனின் புகழுக்காக, நான் இறந்தாலும் அது இறைவனின் புகழுக்காக என்ற இறை வார்த்தையின்படி நான் வாழ்வது அவராலே, உமது வார்த்தையால் நாங்கள் வாழ்கின்றோம். இறைவா, இந்த நேரத்திலும் மணிப்பூரில் அவமானப்படுத்தப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் நிலையை உணர்கின்றோம். அன்று எவ்வளவு பாடுகள் பட்ட பொழுதும் கூட உமது நிலையானது கடவுளின் அருளால் நிலை கொண்டுள்ளது. இறக்கும் வேளையிலும் என் அப்பா என் தந்தையே என்று கூவி அழைத்த உன் இறுதி வார்த்தைகள் எங்கள் கண் முன்னே வருகின்றது. இறைவா, நீர் எங்களுக்காக ஏழ்மை கோலம் கொண்டு இந்த உலகில் வந்தீர். நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவும், நாங்கள் தாழ்ந்தவர்களாகவும், நாங்கள் அவமானப்படுத்தப்படும் பொழுது அந்த நிலையில் நீர் உதிக்கின்றீர். எவ்வாறாக உமது இறப்பானது ஒரு சரித்திரமாக மாறியதோ, இன்று அவமானப்படுத்தப்பட்டு ஏழ்மையின் கோலம் காரணமாகவும், ஜாதி வெறியின் காரணமாகவும், இன மதத்தின் காரணமாகவும் ஒரு பெண் ஏளனப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் அவள் பட்ட அவமானங்களுக்கு ஈடாக உமது கல்வாரி மலையில் நீர் சிந்திய அந்த இரத்தத்தை இந்த நேரத்தில் ஊற்றுமையா. அந்த மணிப்பூர் மாநிலம் முழுவதும் மது ஆவியின் கரத்தினாலே மூடுமையா. மது வல்லமை மிகுந்த மேகம் அந்த மாநிலத்தை சுற்றுவதாக. நீர் உமது ஆவியினால் நிரப்பும். அங்கு அவமானப்படுத்தப்பட்டு எவ்வாறாக கை ஓங்கிய போதெல்லாம் இஸ்ரேல் ஜெயித்ததோ, அதே போல எங்களுடைய ஒவ்வொருவர் கை உயரும் பொழுதும், ஒவ்வொருவரும் அவர்களுக்காக இரு கரங்களை குவிக்கும் பொழுதும் உமது நாமம் வெளிப்படுவதாக. உமது நாமம், பரிசுத்த நாமம் அந்த மக்களை சூழ்ந்து அவர்களை காத்து வழிநடத்துவதாக. அன்பு தகப்பனே, நீர் வழிநடத்தும். நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்த வேண்டுமாறு இந்த நேரத்தில் இறை அன்பரே உமது பாதத்தில் அந்த மாநிலத்தை ஒப்படைக்கிறோம். ஆமீன்.